அட, உனக்கு என்ன, நீ பைத்தியம், பலதும் பேசுவ. சூரியனை பார்த்து நாய் குறைக்கிறதுனால சூரியனுக்கு ஏதாவது கேடு வந்துருமா என்ன? கண்டிப்பா கிடையாது. நாய் கூட்டத்துல ஒரு நாய் வந்து பயங்கரமா குறைச்சிட்டு இருந்தது அப்படின்னா மத்த நாய்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் பொறுத்துக்கிட்டு அதுகளுக்கா சுய அறிவு வந்த உடனே இந்த நாயை மத்ததெல்லாம் குதறி கொன்னு போடும். அதே நிலைமைதான் இங்க நம்ம கண்கூடா பாத்துட்டு இருக்கோம். ஒரு 30-35 வயசான உடனே சில பேர் அறிவு வந்து ஏன் இந்த நாய்கள் கூட்டத்துல இல்லாம திரும்பி வர்றாங்க அப்படின்னா அதுக்கான காரணம் இதுதான். அது சரி, செத்து போனவருடைய பேரை சொல்லி பிடுங்கி தின்னுற கூட்டம் தானே அந்த ஒரு மனசை மட்டும் உயிரோட இருந்திருந்தா என்ன உன் நிலைமை என்னங்கிறது, எவ்வளவு பெரிய புனிதனா இருந்திருப்பேங்கிறது கூட நம்மள எல்லாருக்குமே தெரியும். நீ பேச வேண்டியதான்ப்பா பேசு. சீமான் இன்னும் 100 வருஷத்துக்கு இந்த மண்ணில நின்னு வாழணுங்க. தலைவர் கலைஞரை சண்டாளன்னு சொல்லி திட்டான், அவன் இன்னும் 100 வருஷம் வாழணுமா அப்படிதானே கேக்குறீங்க? பெரியார் செத்து 50 வருஷத்துக்கு மேல ஆச்சுன்னு தமிழ்நாட்டு அரசியல்ல இருந்து பெரியாரை இன்ச் கூட நகர்த்த முடியல. அதுக்கு காரணம் நாம்பன் நினைக்கிறீங்களா? இல்ல, பெரியார் குறித்து தொடர்ந்து எவன் அவதூறு பரப்புகிறானோ, இன்னும் சொல்லணும்னா கொச்சை மொழியில எவன் தொடர்ந்து பேசுகிறானோ, அவன் பேச பேசதான் நாம பெரியார் இங்கு செய்தது என்ன, சாதித்தது என்ன அப்படிங்கிற சங்கதிகளை எல்லாம் வேகமா மேல தூக்கிட்டு வரும். 50 வருடம் கலந்தும் கூட ஒருத்தன் பெரியாரை திட்டிட்டு இருக்கான்னு சொன்னா நம்ம ஐயன் செஞ்சுட்டு போன சம்பவம் அப்படி. இன்னைக்கு கலைஞர் செத்து 6 வருடம் கழித்து அதே அவதூறு அதே கொச்சை மொழியில வருதுன்னு சொன்னா அப்ப அவன் பேசும் பேசினாதானே நாம கலைஞர் இங்க செய்தது என்ன, சாதித்தது என்ன அப்படிங்கிற வரலாற்று தரவுகளை வேகமா மேல கொண்டுட்டு வர முடியும். அவர் செத்து 6 வருடம் கழித்தும் கூட உனக்கு எரியுதுன்னு சொன்னா எங்க பெருசு செஞ்சுட்டு போன சாதனை அப்படி. நீ பேசு, நீ பேச பேசதான் இங்க எங்க தலைவர் நின்று வாழுவார். பன்னீர் சமுதாயத்தின் மக்களை திமுக பழி வாங்குதுன்னு சொல்றீங்களே, அவர் வாய் கூசுல உங்களுக்கு அன்புமணி, மிஸ்டர் அன்புமணி உங்களுக்கு வாய் கூசுல சொல்லாம அந்த வார்த்தையை. இது ஜெயலலிதா பார்த்து சொல்லணும், எம்ஜிஆர் பார்த்து சொல்லணும், எடப்பாடி பழனிசாமி பார்த்து சொல்லணும். 10.5 கொடுக்குறோம்னு சொல்லி வன்னியர்கள் ஓட்டை வாங்கி வன்னியர்களை ஏமாத்தனா எடப்பாடி பழனிசாமி பார்த்து சொல்லணும், வன்னியர்களை ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லி அதிமுக பார்த்து சொல்லணும, திமுக பார்த்து சொல்லாம வன்னியர் சமுதாயத்தின் மக்களுக்கு 100% நன்மை செய்த ஒரே தலைவன் இந்த உலகத்தில் ஓய்விக்கே ஓய்வு.